கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா 12 ரன் வந்து அடிக்கணும். அதற்கு முன்னதாக வந்து 3 பந்தில் 3 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுமே கூட குஜராத் டைட்டன் அணி வந்து கடைசி பந்தில் வந்து அதிர்ச்சி தோல்விங்க. இப்போலாம் வந்து ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 200க்கு மேலே ரன்கள் அடித்து சேஸ் பண்ணுறாங்க, இன்னொரு புறம் கம்மியான டோட்டல் அடிச்சுமே கூட டிஃபெண்டும் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஆர்சிபி லக்னோ மேட்ச்சில் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ வந்து டெல்லி வந்து 130 ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. அடுத்த ஆனால் குஜராத் அணி 131 ரன்கள் கூட அடிக்க முடியாமல் தோற்று போயிருக்காங்க. இதில் வந்து ட்விஸ்டே வந்து கடைசி ரெண்டு ஓவருக்கும் 33 ரன்கள் வந்து குஜராத் அணி வந்து அடிக்கணும். அந்த மாதிரி சூழலில் அந்த ஓவரை வீசினது வந்து நார்ஜி. இவர் வந்து இப்போ வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து இருக்காரு, செம்ம வேகமாக பால் போட்டுட்ருக்காரு. ஆனால் இவருடைய ஓவரில் 19வது ஓவரில் கடைசி 3 பந்தில் டிவாட்டியா வந்து 3 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருப்பார். இதனால் மேட்சில் திரும்ப உயிர் வந்துச்சு. 2 ஓவரில் 33 இருந்தாலும் குஜராத் ஜெயிக்கிற மாதிரி இல்லை. பட் 3 சிக்ஸ் போன உடனே ஒரே ஓவரில் 12 ரன் வந்து அடிக்கணும், அந்த மாதிரி நிலைமை வந்து மாறிச்சு. ஹர்திக் பாண்டியா முதல் பந்தில் ஒரு 2 அடிச்சிருப்பாரு, 2வது பந்தில் ஒரு சிங்கிள் அடிச்சிருப்பாரு, 3வது பந்தில் டிவாட்டியா டாட் பாலு, 4வது பந்தில் டிவாட்டியா வந்து அவுட்டு, ரஷீத் கான் 5வது பந்தில் 2 ரன், கடைசி 1 பந்தில் 1 சிக்ஸ் அடித்தா மேட்ச் ட்ரா, சூப்பர் ஓவர் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசி பந்தில் 1 ரன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. இதனால் வந்து 5 ரன்கள் வித்தியாசத்தில் கடைசி பந்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து செமையாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. நன்றி.